ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செரி பிளாசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டுருக்கோம். கனடாவில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன், ஸோ செரி பிளாசம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதுக்கு தான் ரெடியாகி நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எவ்ரி இயர் ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ஒரு ரீசன்னால் மிஸ் ஆயிரும். ஸோ இந்த இயர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈவினிங் டைமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீ வாங்கிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, இன்னைக்கு செரி பிளாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செரி பிளாசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து கனடாவோட பூக்கள் பூக்கிற காலத்தில் செரி பிளாஸ்லாம் ரொம்ப ப்ளூம் ஆகி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்கறது தான் செரி பிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டொரண்டோவில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கோம், ஹை பார்க். அங்கே ரொம்பவே ஃபேமஸ், செரி பிளாசம் பார்க்கணுன்னா நிறைய பேர் அங்கே தான் போவாங்க. நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். செரி ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது சாக்குரா அப்படின்னு ஒரு ட்ரீயில் பூக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப பரவலாக இருக்கக்கூடியது. கனடாலேயும் அதை வந்து இந்த செரி பிளாசம்காக, ஸ்ப்ரிங் சீசனுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பிளேசஸில், நிறைய வீடுகளில் கூட இதை வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் ஹை பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பார்க்கு. முன்னாடி பாருங்கள், பைக் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. வேணுமா நம்ம இங்கே சைக்கிளை ரெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே சுற்றி வரலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் உள்ளே போக போகவே அங்கங்கே செரி ட்ரீஸ் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸோடு தெரிய ஆரம்பிச்சிச்சு. போர்டு வச்சுருக்காங்க, எந்த சைடு நம்ம பல்காக ட்ரீஸ்லாம் பார்க்கணுன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீஸ் தான் இருந்தது, ஆனால் அங்கேயே நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுவே நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னும் உள்ளே போகணும், போக போக தான் நிறைய பார்க்க முடியும். வா, இந்த பேர்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அங்கே இருந்த ஒருத்தர் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தார். இதுவும் முன்னாடியே தான் கொஞ்சம் ட்ரீஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்ருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போம். ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு. நாங்களும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஒரு குட்டி ட்ரெயின் ஒன்று வந்துச்சு. வா, உள்ளே போகிறதுக்கு அப்போ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக நடந்துட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே போகிறதுனா ரொம்ப தூரம் நடக்கணும். நல்ல வேலையாக ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் போய் ஏறிட்டோம். பார்க் ரொம்பவே பெருசு. இந்த ட்ரெயின் இல்லைன்னா பசங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே நடக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் இப்படி பார்த்துட்டே போகிறதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல நின்று போச்சு. எங்கே இறங்கணுமோ நம்ம அங்கே இறங்கிக்கலாம். அந்த மாதிரி அடல்ட்டுக்கு $5 அந்த மாதிரி ஃபேர் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த செரி ட்ரீஸ் நிறைய இருக்கிற ஸ்பாட்டு. செரி பிளாசம் பார்க்கறதுக்கு இங்கே தான் எல்லாருமே வராங்க. நிறைய செரி பிளாசம் ட்ரீஸ் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அப்படியே இறங்கி நடந்து போகிற மாதிரி இருந்தது. இந்த ட்ரீஸ்க்கு நடுவில் வாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையவே ட்ரீஸ் இருந்தது. இந்த செரி பிளாசம் பார்க்குற டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 1 week தான் இருக்கும். முன்னாடியே கவர்மெண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வெப்சைட்டில் போட்டுருவாங்க செரி பிளாசம் எந்த டேட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து April 21 to 28 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இயர் அது கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்லாம் ரெயின் ப்ரிடிக்ஷன் போட்டிருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். மழை வந்தால் இந்த பூக்கள்லாம் சீக்கிரம் உதிர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா ப்ளூமாக இருந்துச்சு. மொட்டுக்கிளையில் நல்லா மலர்ந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
செரி பூக்கள்னு சொன்னதும் நான் வந்து நம்ம சாப்பிட்ற செரி ட்ரீல இருக்க பூன்னு நினச்சேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து பூக்கள் வகையை சேர்ந்த ஒரு மரம். இது பூக்கிறதுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கோட எண்டில் ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் வேற இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கில் ஒரு ஓரத்தில் இந்த எல்லோ ஃப்ளார்ஸ் இருந்தது, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன ஃப்ளார்னு தெரியல, பட் அழகான கலர், ஒயிட்டுக்கு நடுவில் எல்லோ அந்த மாதிரி இருந்தது. செரி ஃப்ளார்ஸ் பிங்க் கலர்லேயே இருக்கும் போல். இந்த பார்க்கில் நான் ஒயிட் கலர்ஸ் தான் பார்த்தேன், பிங்க் கலர்ஸ் காணோம். ஒரு ஒர்க்கிங் டேக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு மைண்டு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.